श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकचेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இப்பொழுது நாமும் அத்தியுதமான 9வது அங்கத்தில் இருக்கிற விசேஷங்கள்லாம் நாம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அதிகம்பீரமான விஷயங்கள் இதில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள். சாஸ்திரங்களில் எதெல்லாம் நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லப்பட்ட விஷயங்களோ அந்த விஷயங்களை தான் இந்த 9வது அங்கத்தில் சொல்கிற. இது சொல்றது ஒவ்வொன்றுமே நம்மளுடைய தைனந்தினிக்கமான நித்தியப்படி வாழ்க்கை முறையில நாம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் தான். அதுதான் இங்க சுவாமி அற்புதமாக சாதிக்கிறார். அதை நாம உணர்ந்துட்டு அது பிரகாரம் நாம நடக்கணும். அதுக்கு உண்டான புத்தியை பெருமாள் நமக்கு கொடுக்கணும். இதுதான் ஆச்சாரிய அனுகிரகம் நமக்கு இருக்கணும். இதுதான் நாம தினமும் பிரார்த்திச்சுருக்கோம். அந்த பிரார்த்தனை வரிசையில இப்படி இப்படி எல்லாம் எந்தெந்த முறையில் நாம எல்லாம் நடந்துக்கணும்ன்றத ஏற்கனவே சொன்ன விஷயத்தையும் இப்ப சொல்ற விஷயத்தையும் பாக்குறேன். ஏன்னா இப்ப நமக்கு நடுவில் ஒரு 2-3 வாரம் ஒரு தொடர்ச்சி இல்லாத போயிட்டபடினால பழகரசு கொஞ்சம் சொல்றேன் நானு. அந்த பழச வந்து ரொம்ப அதிகம் இல்லை, கடைசியில சொன்னது மாத்திரம் சொல்றேன். விவசாயம் சொல்றேன், ஒரு மனுஷன் முன்னேறணும்னு சொல்லி சொன்னமானாக்க அந்த புருஷனுக்கு முன்னேறதுக்கு என்னென்ன வேணும்னா, அதாவது சில சில விஷயங்களுடைய சம்சர்க்கம் இருக்கவே கூடாதுன்னு சொல்றேன். சத்கார காலக்கூட்டம் தருணி குணப்பம் சபா புஜங்கீச்ச பரிஹரதி ராஜதானி கும்பி பாக்கஞ்ச குப்த மகாத்மியா. அதாவது தன்னுடைய பெருமைய பிறர் தெரியாதபடி நடந்து கொள்கிறவாள்லாம் இருக்காள், அவள்லாம் எப்படி நடந்துக்கணும்னா சத்கார காலக்கூட்டம்னு சொல்றார். அந்த சத்காரத்தையே ஒரு பெரிய காலக்கூட்ட விஷயமாக சொல்றது. சம்பாவனா எஸ்ஹி காலக்கூட்டகா சபாபுஜங்கி குணப்பம் தருண்யகா. இதெல்லாம் சுவாமி தேசிகன் விஷயத்துல சாதிச்சிருக்கிற விஷயம். அதாவது இதெல்லாம் சுவாமி தேசிகன் எப்படி எப்படி எல்லாம் தான் நடந்துட்டேன்றது ஊருக்கு மாத்திரம் உபதேசம் பண்ணல, அந்த சுவாமியினுடைய பிரபத்தியில இந்த வார்த்தைகள் இதே சப்தங்களை கொண்டு வருது. வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்தேன்னு முடியும். அந்த எம்பெருமான் அந்த சுவாமி தேசிகன் ஊராருக்கு உபதேசம் பண்ணல, தான் அனுஷ்டிச்சு காண்பிச்சேரத அந்த சபா இந்த சபையெல்லாம் வந்து இந்த சம்பாவனையோ பெரிய கௌரவப்படுத்துறதோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்கல, அதெல்லாம் விஷமாக நினைச்சிருந்தவர் என்பதை பார்த்தோம். நாம எப்படி இருக்கணும்னா ஒரு பரிசுத்தமாக இருக்கிறவா எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டு முக்தவதசௌ சுதந்திராஜா சித்தாம் ஸ்வயம் அவிதித சுவாமி ஹிருதயம். இப்ப நாம்பெல்லாம் பெருமாள் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சிட்டோம். சமர்ப்பிச்ச பிற்பாடு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுலதான் நம்ம உற்சுகளாக இருந்துருக்கோம், மிகவும் உற்சாகம் உடையவர்களாக இருந்துருக்கோம். ஆனா பெருமாளுக்கு எந்த கைங்கரியம் செஞ்சா சந்தோஷம் கொடுக்கும், எது பண்ணா சந்தோஷம் கொடுக்காதுன்றது நம்ம நேர பார்க்கலையே. முக்தாள மாதிரி நேர பார்க்கிற நிலை நமக்கு ஏற்படலை. ஆகையால இங்க இருக்கிற காலம் வரைக்கும் நாம நேர பார்க்காததுனால அவருடைய ஆஜ்யா சித்தம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது இருக்க அதெல்லாம் சுதந்திர ஆஜ்யா சித்தம்னு சொல்றது. ஆகையால சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதெல்லாம் பெருமாளுக்கு மிகவும் பிரீத்திமாக பிரியமானவை இவை. இந்த காரியங்கள் போய் சொன்னமானா பெருமாளுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லி சொல்றேன். இப்படி சொன்னமானாக்க இதுல எது பிடிக்கு, பெருமாளுக்கு பிரியமானது எது அப்பிரியமானது எது என்பதை சாஸ்திரம் மூலமாக தெரிஞ்சுண்டு பரித்தியாகே சத்யா ஸ்வபர விவிதானர்த்த ஜனநாத் அலங்கியாம் ஆமோட்சாத் அனுசரதி சாஸ்திரீய சரணின்னு. நாம தான் சரணாகதி பண்ணிட்டோம், நமக்கு மோட்சம் சித்தமாயிடுத்து, இனிமே நம்ம சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம், நாம தர்ப்பணாதிகள் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நினைக்க கூடாது. இதெல்லாம் சுதந்திராஜ்ய, இதெல்லாம் இண்டிபெண்டன்டான ஒரு ரூல்னால வந்தவை.
ஆகையால இது பெருமாளுடைய கட்டளைய நாமோ ஆமோட்சாத்து மோட்சத்துக்கு போகும் வரைக்கும் இந்த சரீரத்தை விடும் வரைக்கும் பகவத் ஆஜ்ஞா சித்தமாக இருந்திருக்கிற ஆஜ்ஞா கைங்கரியங்களை நாம பண்ணிட்டு இருக்கணும். ஆகையால இப்படி சாஸ்திரிய சரணி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட சரணியை பின்பற்றிட்டு இருக்கணும் என்பது மகான்களுடைய ஒரு நிலைப்பாடு. அத சொல்லி சொல்ற அனகமதிர் அனுஜன்னை ஆசிரமாதி வியவஸ்தாம் ஹரிச்சரண சபரியா சுவாததுஷ்டோ மனீஷி அவதரதி விரக்தியா காட மாலிங்கிதோசோ முஷித நிகிலகேதே முக்தி கண்டா பதேஸ்மின். அனகமதி அனுஜன் ஆசிரமாதி வியவஸ்தாம் நம்ம பிரபன்னாளாக இருந்தாலும் சரி பக்தியோக நிஷ்டாளாக இருந்தாலும் சரி ஆசிரமாதி வியவஸ்தாம் ஆசிரம வியவஸ்தை வர்ணாசிரம தர்மங்களை நாம முழுசா கடைபிடிக்கணும் என்பதாக சொல்லி சொல்ற அனகமதி அனுஜன் அனுஜன் எத்த விடாமல் இருக்கணும் ஆசிரமாதி வியவஸ்தாம் ஹரிச்சரண சபரியா சுவாத துஷ்டா மனுஷி. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுனால அதனால ஒரு ஆஸ்வாதனம் பண்றதுனால ஒரு சந்தோஷம். இது அடிமையாக இருக்கும்னு நினைச்சுக்காமல் இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுனாலயே ஒரு சந்தோஷத்தை ஏற்பட சந்தோஷத்தை உண்டு பண்றதாக இருக்கு. சந்தோஷமாக இருக்கக்கூடியதா இருந்துட்டு துஷ்டா மனிஷி அவதரதி விரக்தியா காடமா அலிங்கித்தோசோ. இப்ப இவனை ஒரு புருஷனா ஆக்கிண்டு இவனோட கூட ஒரு பெண்ணு சேர்ந்திருக்கா, யாருன்னா விரக்தின்ற ஒரு பெண்மணி. அவளோடு போன் திருடமாக ஆலிங்கனம் பண்ணப்பட்டவனாக இவன் இருந்திருக்கான். மூஷித்த நிகில கேதே முக்தி கண்டா பதேஸ்மின் என்று சொல்ற எல்லா கேதமும் போய் எல்லா சிரமமும் போய் நன்னதான் அந்த கண்டாபத்தம் நேர் வழியாக இருந்திருக்கிற மோட்ச மார்க்கத்துல இவர்கள் பிரவேசிக்கிறார்கள்னு சொல்லி சொல்ற. இது வரைக்கும் நாம ஏற்கனவே பார்த்தத்தினுடைய சுருக்கம், போன உபன்யாசத்தினுடைய சுருக்கம். இப்ப இனி இன்றைய தினத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்த பாக்குறோம். ரொம்ப கம்பீரமான ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்ல போறேன். சம்சாராட்ச ஜுவலன பசிதி பூத சஞ்சீவனர்ஹா தர்மோத்பத்தி பிரசித விபவா தர்யமான கிரீசை கம்பீரத்வாத்தி அகுலஷகதி கம்யத்தி ஹிர்த்தோபபன்னா கங்கே வான்யா புருஷ ஜலதிம் காஹதே விஷ்ணு பக்தி. விஷ்ணு பக்தி பிரமாண்டத்துல பக்தி இருக்க அத ஒரு கங்கையாக ரூபணம் பண்ற. இதுதான் இந்த இடத்துல விசேஷம். இந்த கங்காத்வேன ரூபணம் பண்றது விஷ்ணு பக்தி வந்தாதான் யோகம் பண்ண முடியும். அந்த யோகம்தான் பலகிரகி பலேகிரகி யோகத்தினாலதான் பலத்தை சாதிக்க முடியும். ஆகையால இப்போ அந்த பக்தி யோகம் நிறைவேறணும்னாக்க அந்த யோகத்துல விஷயமானவர் எம்பெருமானாக இருக்கணும், அவரிடத்துல பக்தியோடு இருக்கணும். அவரை விஷயமாறுதுன்னா கம்சனுக்கு கூட எப்ப பார்த்தாலும் பெருமாள் கண்ணனையே நினைச்சிருந்தான், எதனா துவேஷமா நினைச்சிருந்தான். கண்ணனால நமக்கு மரணம் வரப்போறது மரணம் வரப்போறது இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோன்னு சொல்லி நினைச்சிருந்தான். அந்த மாதிரி இல்ல, பெருமாள் தான் நமக்கு எல்லா விதமாகவும் இருந்துட்டு இருக்கேன்னு அந்த பக்தி இருக்கணும். பக்தி சப்தத்துக்கு அர்த்தமே என்னன்னா பெரிய நம்ம காட்டிலும் கௌரவப்பட்டவர்களிடத்துல நம்ம காட்டிலும் எல்லா விதத்திலையும் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறவர்களிடத்துல நாம வைக்கக்கூடிய பிரீத்தி இருக்க, அதுக்குதான் பக்தின்னு பேரு. இப்ப இந்த விஷ்ணு பக்தி இந்த பெருமாளிடத்துல பக்தியோடு இருக்கிற ஒரு நிலைமைய கங்காஜலம் நம்ம மேல விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு சொல்லி சொல்ற. அந்த கங்காஜலத்தோட ஒப்பிடுகிறார் விஷ்ணு பக்திய. சம்சாராட்ச ஜுவலன பசிதி பூத சஞ்சீவனர்ஹம். இந்த சம்சாரம்ன்றது ஒரு நெருப்பு. இது சொல்லவே வேணாம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது சம்சாராட்ச ஜுவலன பசிதி பூத சஞ்சீவனர்ஹம். இந்த சம்சாரமாகிற ஒரு நெருப்பு, இந்த நெருப்புனால சாம்பலா போயிட்டு
ஸ்தானத்துல நாம இருந்துட்டு இருக்கோம் இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் பிடிப்பிக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அப்படியே அந்த கங்கையினுடைய எத்தை கொண்டு வரு இந்த கங்கா என்ன பண்றது கங்கா தீர்த்தம் என்ன பண்றதுன்னா சகரருடைய புத்திரர்கள் 60,000 பேர் கபிலருடைய ஒரு ஈக்ஷணத்தினால கபிலருடைய பார்வையினால மொத்த பேரும் பஸ்மமா போயிட்டா சாம்பலா போயிட்டா பாத்தாள லோகத்துல இப்படி சாம்பலா போயிட்டவாளுக்கு அவளுக்கு மொத்த பேரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு விடுறது சொர்க்கத்தை அடையும்படியாக பண்ணினது எது கங்கா ஜலம் தான் பகீரதனுடைய பிரயத்னத்தினால கங்கா ஜலம் வந்து அந்த கங்கா ஜலம் பாஞ்சிதான் அந்த சகரனுடைய புத்திரர்கள் 60,000 பேருக்கும் சொர்க்க பிராப்தின்றது ஏற்படுறது இப்ப இந்த விஷ்ணு பக்தி இருந்துட்டு இருக்க இதுவே கங்கா ஜலம் இந்த கங்கா ஜலம் நாம சம்சாரத்துல அப்படியே பஸ்ம பிராயமாக இருந்துட்டு இருக்கோம் சம்சாரத்துல மூழ்கி மூழ்கி நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதபடி இருந்துட்டு இருக்கு சம்சாரமே ஒரு நெருப்பு அந்த நெருப்புல தகிச்சுட்டு இருந்துட்டு இருக்கும் பஸ்மமா ஆயிட்டோம் நம்ம இப்படி பஸ்ம பிராயமாக இருக்கிற நமக்கு அந்த விஷ்ணு பக்தி ஆகிற ஒரு கங்கை நம்ம மேல வந்து விழுந்ததுன்னா நம்மளோட சேர்ந்ததுன்னாக்கா இதுக்கு உஜ்ஜீவனம் ஏற்படுறது ஜீவனம் உஜ்ஜீவனம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஜீவனம்னா ஏதோ ஒரு பழைப்பு அவ்வளவுதான் உஜ்ஜீவனம்னா ஒரு சிறந்த தன்மையாக ஒரு நல்ல பழைய ஸ்திதி அதை காட்டிலும் மேம்பட்ட நிலையை அடையும்படியாக இருக்கிறது இருக்காது சகர புத்திராள்லாம் ஏற்கனவே மனுஷாலதான் இருந்தா இந்த பூமியில தான் இருந்தவாளாக இருந்தா இப்ப இந்த கங்காஜலத்தினுடைய ஸ்பர்சத்தினால அவன் மொத்த பேருக்கு சொர்க்கலோகம் கிடைச்சிடுச்சு அதே மாதிரி நம்மளாம் இந்த சம்சாரமாகிற ஒரு நெருப்புனால புசுங்கின நிலையில இருந்துட்டு இருக்கிற நமக்கு விஷ்ணு பக்தி கணக்கு ஏற்றுனாக்க நாம அப்படியே துளிர் விட்டு எழுந்து பரம சுகத்தை நாம அடைய போறோம் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை சம்சாராட்சலன பசிதி பூத சஞ்சீவனர்ஹா தர்மோத்பத்தி பிரதிம விபவா தாரியமானகிரீசை தர்மோத்பத்தி பிரதிம விபவா விஷ்ணு பக்தி இருந்துட்டுனாக்க தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுன்றது தானா வரப்போ இந்த தர்மோத்பத்தி பிரதிம மகிமா தர்மங்களை அனுஷ்டிப்பதற்கு ஏற்ற ஒரு நிலை ஏற்பட்டு யாரெல்லாம் பக்தியோடு இருந்துருக்காளோ அவ மொத்த பேரும் தர்மத்தை அனுஷ்டிக்க போறா இப்படிப்பட்ட பிரசித்தமான மகிமையும் உடையதாக இருக்கு அங்க திரிவிக்ரம அவதாரத்துல நடந்த விஷயத்தை பார்க்கணும் அங்க என்னன்னு கேட்டாக்க திரிவிக்ரம அவதாரத்துல தன்னுடைய தீர்த்தம் பெருமாளுக்கு பாத ஒரு திருவடி திரிவிக்ரம அவதாரத்துல ஒரு திருவடியினால பூமி அளந்தார் மற்றொரு திருவடியினால மேல இருக்கிற லோகங்கள் மொத்தத்தையும் அளந்தார் எம்பெருமானுடைய திருவடி பிரம்மலோகத்துக்கு வரைக்கும் பிரசரிக்கிறது அந்த பிரம்மலோகத்துல பிரம்மா தன்னுடைய கமண்டலுல இருந்து தீர்த்தத்தை எடுத்து புருஷ சூக்தத்தை சொல்லி பெருமாள் திருவடிக்கு ஒரு அபிஷேகம் பண்ற இதுதான் பாதுகாராதனம் திருவடிக்கு ஆராதனம் பண்ற ஸ்ரீபாத தீர்த்தமாக அடுத்து இதுதான் முதல் ஸ்ரீபாத தீர்த்தம் இதுதான் அதுக்கப்புறமா அது பாதுகையிலேருந்து நாம தீர்த்தத்தை நாம எடுத்துக்கிறோம் பெருமாள் திருவடி சம்பந்தப்பட்டதுன்றதெல்லாம் வரச்சு அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு பிரம்மாவுடைய குண்டிகையிலேருந்து அதாவது கமண்டலூர்லேருந்து வந்த தீர்த்தம் எது தெரியுமா தர்ம தேவத்தையே தான் தீர்த்தம் ஆயிட்டாளாம் தீர்த்தஸ்வரூபியாக ஆயிட்டாளாம் அந்த தர்ம தேவத்தை தான் இந்த இடத்துல சொல்ற தர்மோத்பத்தி பிரதித விபவா கங்கைக்கு வரக்கூடிய விசேஷம் என்னன்னா தர்மோத்பத்தி தர்ம தேவனால வந்த உற்பத்தின்னு அர்த்தம் இருக்கு தர்மத்தையே ஜலமாக ஆக்கி அதுல இருந்து உண்டானதுன்னா அது கங்கைக்கு இருக்கக்கூடிய விசேஷம் கிரீசைஹி அடுத்தது கிரீசைஹி சொல்லச்சே
தாரியமானன்னா சாஸ்திரஜர்களாலே கொண்டாட தகுந்ததாக இருந்திருக்குன்னு அர்த்தம், அவளாலே தரிக்கப்பட்டதாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இது வார்த்தைகள் அந்த இடத்துல வரச்சே சிவபெருமானாலே தாங்கப்படுவதாக இருந்திருக்கு. அதே பகீரதன் அந்த கங்கையை கொண்டு வரச்சே முதல் முதல்ல தாங்கினது யாருன்னா சிவபெருமான் தான் தலையில தாங்கினார். இது பெருமாளுடைய திருவடின்றதுனால, திருவடி தீர்த்தம்ன்றதுனால அதை தலையால தரிச்சுக்கிறார். நாம கூட ஸ்ரீபாத தீர்த்தத்தை முதல்ல தலை புரோட்சிச்சுக்கிறோம். அது நமக்கு அந்த புரோட்சிக்கிறதுக்கினுடைய தாத்பரியம் என்னன்னாக்க, பரம பாவனமான ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம எடுத்துக்கிறதுக்கு, நாம ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பரிசுத்தியை முதல்ல ஏற்படுத்திக்கிறோம். அதுக்காக தான் நம்ம தலை நாம புரோட்சிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி வரைச்சே சிவபெருமான் தன் தலையால தாங்கினதாக இருந்திருக்கு. இது இந்த விஷ்ணு பக்தின்றது சாஸ்திரங்களாலே கொண்டாடப்பட்டது, தலையால தாங்கப்பட்டதாக இருந்திருக்கு. ஆகையால சாஸ்திரங்கள் அறிந்தவர்கள் எல்லாருமே இத்தனை பரிக்க விஷ்ணு பக்தியை உடையவர்களாக இருந்திருக்க. தாரியமானாக கிரீசை கம்பீரத்வாத்து ஆக்கொல்லுஷகதி கம்யதி ஹிர்த்தோபபன்னா. அடுத்த விஷயம் பார்க்கணும், ரொம்ப ஆழமாக இருக்கிறபடினால இது கம்பீரமாக இருந்துருக்கு. விஷ்ணு பக்தின்றது சாதாரணமான விஷயம் இல்லை, அவ்வளவு சுலபமாக வரக்கூடிய விஷயம் இல்லை. இது வந்துட்டுனாக்க எந்த ஒரு சமயத்திலையும் கலக்கமே ஏற்படாத ஒரு நிலையம். விஷ்ணு பக்தி ஏற்படுவதற்கு சிரமப்படணும். சொல்லச்சே ஆயிரம் வருஷம் சூரிய பக்தனாக இருந்தவன், ஆயிரம் ஜென்ம சூரிய பக்தனாக இருந்தவன், அப்புறமா ருத்ர பக்தனாக ஆறான், அதுக்கப்புறமா ஆயிரம் ஜென்ம ருத்ர பக்தனாக இருந்த பிற்பாடு அப்புறம்தான் விஷ்ணு பக்தனாக ஆறான்னு சொல்லி சொல்றாரு. இப்படி விஷ்ணு பக்தனாக ஆறத்துக்கே இவ்வளவு கஷ்டப்படணும்னு இருந்திருக்கு. அந்த விஷ்ணு பக்தி கணக்கு நமக்கு வந்துடுத்துனாக்க அந்த பக்தியை கலைக்கவே முடியவே முடியாது. ரொம்ப அகாதமானது, ஆழ்ந்ததாக இருந்துருக்கும். இது கொஞ்சமா ஜலம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது சட்டுன்னு கலங்கி போயிடும். அது பெரிய சமுத்திரமா இருந்ததுன்னா சமுத்திரம் எல்லாம் கலங்கவே கலங்காது. அந்த மாதிரிதான் இந்த இடம் விஷ்ணு பக்தின்றது ஆழ்ந்த பக்தியா போயிட்டு அப்படின்னால இன்னொருத்தருடைய வார்த்தைகளால கலங்கக்கூடியது அல்ல. கம்பீரத்வாத் அகலுஷ கதி. கங்கையில எடுத்துப்போம், கங்கா தீர்த்தம் பெரிய பிரவாகமா போறது. அவ்வளவு பெரிய பிரவாகத்துல நீ எவ்வளவுதான் அசுத்தம் பண்ணாலும் கூட அந்த அசுத்தம்லாம் ஓடி போடும், ஒரு பக்கத்துல நிக்கவே நிக்காது. அதே மாதிரி அத்தை யாராலையும் கலக்கவே முடியாது. கம்பீரத்வாத் அலுஷ அகலுஷ கதி கம்யதீர்த்தோபபன்னா என்று அடுத்தது சொல்ற. இதுக்கு ஒரு இன்னொரு விசேஷம், இது வேகமா போறது. வேகமா போகச்சே இப்ப இதுல இறங்கி தீர்த்தமே தீர்த்தம் ஆட முடியாது போயிட்டுனா என்ன பண்றது? இது பெரிய அகாதம், ஆழமாக இருந்திருக்கு. ஆழமாக இருக்கிறதுனால ஒரு படித்தரை இல்லாத போயிடுச்சுன்னாக்க கங்கையில தீர்த்தம் ஆடவே முடியாது. அங்கங்க நம்மள மாதிரி இருக்கிறவாள்லாம் தீர்த்தம் ஆடுறதுக்காக கங்கையில ஒரு படித்தரை இருந்துருக்கு. அதே மாதிரி சாஸ்திரம் இருந்துருக்க, சாஸ்திரம் விஷ்ணு பக்தின்றது சாஸ்திரம் நமக்கு காண்பிச்சு கொடுத்தது. இது இது ரொம்ப அகாதமாக இருந்துருக்கு, பெரிய பிரவாகம், எல்லாராலையும் சுலபமாக அடைய முடியாது விஷ்ணு பக்திய. அப்ப கிடைவே கிடைக்காதா, நம்மள மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் விஷ்ணு பக்தியில அவகாகம் பண்ணவே முடியாதான்னு கேட்டேன். கம்ம தீர்த்தோபன்னா இறங்குவதற்கு துறையாக இருக்கிறதாக இருந்துருக்கு, அவைகளோட சேர்ந்ததாக இருக்குன்னு அர்த்தம். அங்க அங்க படிக்கட்டெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். சில ஊர்லாம் பார்த்தோம்னாக்க காவிரி கரையில இருக்கிற கிராமங்கள்லாம் அந்த காவிரி ஓரத்திலேயே ஆங் கட்டியிருப்பாங்க. அந்த ஆற்றுல பின்பக்கத்துல படிக்கட்டு இருக்கும்,
இப்ப பேக்கட் கதவு திறந்தோம்னாக்கா பின்பக்க கதவு திறந்தாங்கனாக்கா படிக்கட்டு வச்சிருப்பான் அங்கேயே காவேரி போயிட்டு இருக்கும் அதுலயே தீர்த்தம் வரலாம் பாத்திரத்துல சுத்தி பண்ணி வரலாம் தீர்த்தம் எடுத்து வரலாம் அனுஷ்டானம் பண்ணலாம் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி தாமிரபரணி தீரத்திலையும் நான் பார்த்திருக்கேன் காவேரி தீரத்திலையும் பார்த்திருக்கேன் வெண்ணாத்தங்கிற இல்ல அந்த மாதிரி சில சில ஆண்கள் எல்லாம் பார்த்துக்கு பின் பக்கத்திலேயே காவேரியும் இருந்துட்டு இருக்கும் அனுஷ்டானத்துக்கு உபயோகமாக அதுவும் இருந்துட்டு இருக்கும் அது இறங்கும் துறையாக இருந்துட்டு இருக்கு இப்ப இந்த விஷ்ணு பக்திக்கு இறங்கும் துறையாக இருக்கு விஷ்ணு பல பல இறங்கும் துறைகளை உடைத்தானதாக இருக்கு விஷ்ணு பக்தின்னு அர்த்தம் எப்படி ஆச்சாரியாலாம் இருக்க நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா இப்ப இப்படி பண்ணு பிரமாண்டத்துல பக்தியோட இருக்கணும் என்பதை சொல்லி சொல்ற ஒரு காலத்துல சின்ன வயசுலாம் பார்த்தோம்னாக்கா நாவல் பாக்கத்துல இருக்கச்சே காஞ்சிபுரத்துல வந்து வைசாக உற்சவம் சேவிக்கணும்னு ஒரு ஆசை வரும் அந்த வைசாக உற்சவம் சேவிக்கிறதுக்கு எல்லாரையும் எல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது இந்த மாதிரி எல்லாம் சில சில சந்தேகம் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கும் பிடிவாதம் பிடிச்சிட்டு போகணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் இப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படுறதுக்கு யார் காரணமா இருந்திருக்காங்க அனுபவிச்சவாளாக இருந்திருக்கிற மகான்கள்லாம் அந்த வைசாக உற்சவத்தை பத்தி பேசினாள்னாக்க அவரவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிலையில அதுல வைசாக உற்சவத்தை சேவிக்கணும்னு ஒரு ஆசை வருது நான்லாம் ரொம்ப சின்ன பையன் என்னை பொறுத்த வரைக்கும்லாம் அப்போ ஒன்றும் அத்தியனம் பண்ணாதவன் எதுவுமே தெரியாது ஆனா எனக்கு எப்படி பண்ணு சொன்னா இன்னைக்கு சிம்மவானத்துல சாயங்காலம் பெருமாள் எழுவேன் சிம்மவானத்துல எழுநேர்னா அப்படியே பளபளப்பளான்னு தங்க சிம்மவாகனம் சாயங்காலம் மஞ்சள் வெயிலோட இந்த பக்கம் எதிர்பக்கம் வெயில் அது வந்த சூரியனுடைய பிரகாசமும் மஞ்சளா இருந்துட்டு இருக்கும் இங்க தங்கத்தோட தங்க சிம்மவானத்துல அப்படியே ஜாஜ்வல்யமா இருந்துட்டு இருப்பேன் அதுல பெரிய பளபளான்னு நீலடமாசு ஒரு வெள்ள புது கொடைய போட்டின்று ஹோய் ஹோய் வரதா வரதா வரதான்னு ஏழை பண்ணிட்டு போனோம்னாக்கா அந்த கொடை ஜாலர்லாம் அப்படியே வளைஞ்சு 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 வரும் பெருமாள் மெல்லிசா ஒரு மாலை சமர்ப்பிச்சுருக்க அப்படி தூக்கி குலுக்குச்சு எல்லாம் பார்த்தோம்னா அது வளைஞ்சு வளைஞ்சு வரும் அந்த குலுங்கிண்டு குலுங்கிண்டு அந்த நடக்கிற ஆச்சரியத்தை பார்த்தோம்னா சும்மாவும் அவ்வளவு கம்பீரமா இருக்கும்னு எனக்கு அந்த சேவிச்சவாள்லாம் சொன்ன உடனே நமக்கு உடனே அந்த சும்மாவத்துல தேவைப்படுறவங்கள சேவிக்கணும்னு இதெல்லாம் விஷ்ணு பக்தி ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்திருக்கிற ஒரு துறை யார் அனுபவித்தவர்களாக இருந்திருக்காளோ அவள்லாம் நமக்கு விஷ்ணு பக்தி ஏற்படும் வேதபாராயணத்துல அருளி செயல் கோஷ்டியில இதுல எல்லாம் ஈடுபட்டவாளாக இருந்திருக்கிறவன்னா அந்த வேதபாராயணத்துல ஒரு 100 பேர் வேதபாராயணம் ஒரே சமயத்துல பண்ணிட்டு போறா 7 வருஷம் 8 வருஷம் இருந்துட்டு இருக்கோம் அதுல போய் நாம பண்ணோம்னாக்கா நமக்கு எவ்வளவு சந்தோஷ்டி ஏற்படும் இதெல்லாம் ஒவ்வொன்னு தகுந்த மாதிரி நமக்கு சொல்றது அந்த மாதிரி நமக்கு இறங்கிறதுக்கு துறையாக இருந்திருக்கு துறையோடு இருக்கு இந்த விஷ்ணு பக்தி ஆகிற ஒரு கங்கை அங்க வரைச்சு கங்கைக்கு தான் இறங்கிறதுக்கு அங்கங்க ஒவ்வொரு ஆத்துலயும் பின்னாடி படிக்கட்டு வச்சிருப்போம் அதுதான் அது கம்ய திகிர்த்தோபன்னா அந்யா கங்கை இந்த விஷ்ணு பக்தியே இன்னொரு கங்கை மாதிரி இருந்திருக்கான் கங்கை வன்யா புருஷ ஜலதிம் காகதே விஷ்ணு பக்தி கங்கை எங்க போய் சேரும் நேர சமுத்திரத்துல தான் போறது விஷ்ணு பக்தி எங்க போய் சேரும் யாருண்ட வந்து சேரும்னா ஜீவாத்மாவனிடத்துல வந்திருக்கும் புருஷ ஜலதிம் காகதே விஷ்ணு பக்தி அற்புதமாக சுவாமி சாதிக்கிறார் இப்படி ஒவ்வொரு திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லச்சே சுவாமி மாதிரி வரவே வராது அது உபமானம் ஏதோ ஏகதேசத்துல உபமானம் இருந்தா கூட உபமானம் ஒண்ணுமா சொல்லிடலாம் இது பல அம்சங்கள்ல சேர்த்து சொல்றார் சாமியத்தை சொல்றார் அதுதான் சுவாமிக்கு விசேஷம் ூத்தீவனர்ஹாம் தர்மோத்பத்தி பிரசித விபவாத் தார்யமானா கிரீஷை கம்பீரத்வாம் அகலுஷகதி கம்யதி ஹிர்த்தோபன்னா கங்கே வன்யா புருஷ ஜலதிம் காஹதே விஷ்ணு பக்தி அபி ச சாந்தமேவ ரசம் ஏகம் சரணயத்த மனிஷிண புனரபி சம்பிரதி ரதாந்தராணியப்பி புஷ்ணாதீவ விஷ்ணு பக்தி ஒரு விஷயம் எல்லாரும் இதுவரைக்கும் இதுல சாந்தரசம் தான் பிரதானமாக இருக்கு அங்க ரசங்கள்ல வரைச்சு அதாவது நாடகங்கள்ல காவியங்கள்லாம் வரைச்சு அதுல முக்கியமா நாடகத்துல வரைச்சு நவரசம் சிங்கார வீர அத்தம் பயம் இப்படி எல்லாம் பல சொல்லக்கூடிய ரசங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன
அந்த எல்லா ரசமும் இருந்தா தான் ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும், அதுக்கு ஒரு அனுபவத்துக்கு ஏற்றதாக இருந்துட்டு இருக்கும். வெறும் சாந்தி ரசம் மாத்திரம் இருக்குன்னாக்க இந்த இடத்துல ஒரு பெரிய விசாரம். சாந்தி ரசம்ன்றது ஒரு ரசமாவே கன்சிடர் பண்றது இல்லைன்னு சொல்லி விசாரம் பண்ண. இதெல்லாம் பத்தி ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இதுல சாந்தி ரசத்தை தான் பிரதானமாக உடைத்தானதுன்னா. இப்ப சுவாமி தேசிகன் சொல்ற இந்த விஷ்ணு பக்தி இருக்க ஒன்பது ரசத்தையும் நமக்கு உண்டு பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். பெரிய ததியாராதனை சாப்பிடுறோம், ததியாராதனையில ஸ்வீட் மாத்திரம் இருந்தாக்க, வெறும் இனிப்பு பதார்த்தம் மாத்திரம் இருந்தாக்க நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமான்னா, அதுல புளியோரையும் வேணும், பொங்கலும் வேணும், எல்லாம் மிஷ்ரமா தான் இருக்கணும், எல்லாம் கலந்துதான் இருந்தாதான் அது பரம போக்கியமா இருந்துட்டு இருக்கும். இப்ப நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களே வெறும் சாந்தரச பிரதானமாக இருக்குன்னு இது நினைச்சிட்டு இருக்கீங்களே, இந்த இடத்துல எல்லா ரசமும் இருக்கு இந்த விஷ்ணு பக்தியில என்பதை சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறார் விவசாயினுடைய வார்த்தையினால. அப்பித்த சாந்தமேவ ரசமேக்கம் சரணயதா மனிஷினா புனரப்பி சம்பிரதி ரசாந்தராண்யபி புஷ்ணாதீவ புக்தி விஷ்ணு பக்தி. ரசாந்தரங்களை எல்லாம் கூட இந்த விஷ்ணு பக்தி உண்டு பண்றது ஜீவாத்மாவுக்குன்னு சொல்லி சொல்றேன். இந்த ரசாந்தரங்கள் எப்படி வருதுன்றது பார்ப்போமே. ஜுகுப்சாம் தேகாந்தும் விஷய ரச போகேஷு ஹசனம் பிரகோபம் நித்ராதும் பர பருஷவாதாதிஷு பயம் சுச்சம் யோகாலாபே பல பரிணதம் விஸ்மயமபி பிரயச்சத்யுத்சாஹம் துரித விரதம் பிரம்மணி ரதி. அழகா சொல்றேன், இந்த தேசிகனுக்கு தான் இதெல்லாம் வரும். கிரமேண வரிசையா சொல்ற, பீபத்ச ஹாசிய ரௌத்ர பயானக கருண அத்புத வீர சிங்காராசம், இந்த ரசங்கள்லாம் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இதுல ஜுகுப்ச, ஜுகுப்சு என்ன, அருவருப்புன்னு அர்த்தம். இப்ப இது ஒரு ரச விசேஷம், சில வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்க. இப்போ ஒரு ஜுகுப்சாவகமான ஒரு ரசம் எப்படின்னாக்க, இது சொன்னாலே எனக்கு சொல்றதுக்கே ஜுகுப்சையா இருக்கு, இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன் நானு. இப்ப பார்த்தோம்னாக்க நகமும் சதையும் போல இருந்துட்டு இருக்கா, எல்லாரும் அவ்வளவு பிரீத்தியா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லலாம். இது சொன்னா எல்லாருக்கும் ஒரு பிரீத்தியா இருக்கு, சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு. இதே ஒரு அசுத்தமான வஸ்துவும் அந்த பூச்சிகள் ஈ மாதிரி பதார்த்தங்களும் இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அது கேட்கறதுக்கே ஜுகுப்சையா இருக்கு, ஒரு அருவறுப்பா இருக்கு. இப்படியா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா, என்ன சொல்றது? ஜுகுப்சாம் தேகாதம், தேகாதம் ஜுகுப்சாம். இந்த விஷ்ணு பக்தி என்ன பண்றது, இப்படிப்பட்ட ஒரு மனுஷதேகம்லாம் நமக்கு வந்திருக்கு. இது தேகம்னா தேகம், இந்திரியம் எல்லாத்தையும் சொல்லி சொல்றது. இதுல இவைகள்லாம் பிராகிருத்தமான சக்தீரன் நமக்கு கொடுத்துருக்கு, பிராகிருத்தமான இந்திரியங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. நம்மளாம் எம்பெருமானுக்கு அப்ராகிருத்தமான சரீரத்தோடையும் அப்ராகிருத்தமான இந்திரியங்களோடையும் எம்பெருமான அனுபவிக்க தகுந்தவர்களாக இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே நமக்கு ஒரு பிராகிருத்தமான இந்திரியங்களும் பிராகிருத்தமான சரீரத்தையும் நமக்கு அது உள்ள நம்ம இருக்கோம்னாக்க, இதுவே ஒரு ஜிகிப்சையாக ஒரு அருவருப்பு ஏற்படுத்ததாக இருந்துருக்குன்னு. இந்த வேடுவச்சேரியிலே வளரக்கூடிய ஒரு ராஜகுமாரன் போல நமக்கு இந்த சரீரத்துல நாம இருக்கிறது, இதுக்கு ஒரு ஜிகிப்சு முதல்ல அருவருப்பு. இந்த ரசத்தை முதல்ல விஷ்ணு பக்தி வந்துடுத்தோம்னாக்க இந்த சரீரத்தை விட்டு எப்படா கிளம்ப போறோம், இந்த இடத்துல எங்கேயோ ஒரு நரக்கத்துல இருக்க மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுறது. இந்த ரசம் ஜுகுப்சன்ற ஒரு ரசத்தை வந்துடுத்து, இது பீபத்சன்னு சொல்லுவாத. அடுத்தது ஹாஸ்யம், விஷய ரச போகேஷு ஹசனம், விஷய ரச போகேஷு ஹசனம். லோகத்துல வர்றது ஒருத்தர் என்னமோ நினைச்சுட்டு இருக்கான், பெரிய பணக்காரனா இருக்கிறது, புகழோட இருக்கிறது, இப்புறம் எல்லா விதமான ஒரு அனுபவம் இருந்துட்டு இருக்கேன், அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு நினைச்சுட்டு இருக்கான். அவளை பார்த்து பரிகாசம் பண்றது, இது ஒரு அல்பமான ஒரு விஷயம், இதுக்கு போய் நீ சந்தோஷப்பட்டு இருக்கியே, நமக்கு காத்துன்னு இருக்கு பிரிய பிரம்மானந்தத்தை நாமெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இருந்துட்டு இருக்கோம்,
விஷ்ணு பக்தி இருக்கிறவாள்லாம் பெருமாள்ல சீவை குண்டத்துல போய் அவருக்கு கைங்கரியம் பண்ணி பிரம்மானந்தத்தை அனுபவிக்க போறோம். நம்ம அதை புரிஞ்சிக்காமல் இவாள்லாம் இந்த லோகானுபவத்துல போய் ஒரு சந்தோஷப்பட்டு இருக்காளேன்னு சொல்லி அவ விஷயத்துல ஒரு பரிகாசம்ன்றது ஹசனம். இந்த பரிகாசம்ன்றது ஒரு ஹாஸ்யம். இந்த ஹாஸ்யம் ரூபமான ஒரு ரச விசேஷம். இப்ப லோகத்துல இப்ப காமெடின்னு சொல்றாள் இல்லையோ, இது எல்லாம் ஒரு காமெடியா இருந்துட்டு இவாள்லாம் இதுல போய் ஒருத்தனுக்கு பெரிய புகழ் வந்துடுத்துன்னு சந்தோஷப்படுறது, பணம் வந்துடுத்துன்னு சந்தோஷப்படுறான், இதெல்லாம் எதுவுமே நிலைக்க போறதில்லை, இந்த விஷயத்துல போய் இவன் சந்தோஷப்பட்டு இருக்கான்னு விஷ்ணு பக்தி இருக்கிறவெல்லாம் அவளை பார்த்து சிரிக்கிறான். ஜுகுப்சாம் தேகாதோ விஷய ரச போகேஷு ஹசனம் பிரகோபம் நித்ராதோ. இப்ப பீபத்சமாச்சு, ஹாஸ்யமாச்சு, ரெண்டு ரசமாச்சு, ரௌத்ரம். இந்த ரௌத்ரம்ன்றது கோபம். இந்த கோபம் எதுல வருதுன்னா பிரகோபம் நித்ராதோ தூக்கம்லாம் வந்ததுன்னாக்க அதுல வருது. நித்ர ஆலசியம், ஆதிசப்தத்தினால ஆலசியத்தை எடுத்துக்கணும், சோம்பேறித்தனத்துக்கு வருது. இது என்ன ஆகுது, இதெல்லாம் விஷ்ணு பக்திக்கு ஒரு தடங்கலாக இருந்திருக்கு. இதுவும் தேவ பெருமாள் அனுபவத்திலேயே பார்க்கலாம். நமக்கு பெருமாள் முதல் நாள் ராத்திரி சிம்மவாகனத்துல எழுந்துடுவேன், ரொம்ப கம்பீரமா இருக்கும். அது சிம்மவாகனத்தை பத்தி நான் இப்ப சொல்லிட்டேன் நானு. அதுக்கப்புறமா இன்னைக்கு ராத்திரி 12:30 மேல பெருமாள் உற்சவ மலைக்கு எழுந்துடுவேன். பெருமாள் மூலவருக்கும் உற்சவருக்கும் ஒரே சமயத்துல திருவாராசனம் நடக்கும், அங்க நடக்கும். விசேஷமா அது ரெண்டாம் காப்புன்னு சொல்லி சொல்லுவா. அந்த மலையிலேருந்து மறுபடியும் எழுந்தருளி அது அப்படியே கீழே இறங்கி ஒவ்வொரு சன்னதியிலையும் அதி வேகமா பேண்டு வாசிச்சுண்டு அப்படியே வேகம் வேகமா எழுந்தருள் பார்க்கணும். அது ரொம்ப கம்பீரமா இருந்துட்டு இருக்கும். அந்த சேவையே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம சிம்மோகன சேவை ராத்திரியெல்லாம் போய் ராத்திரி அந்த சாயங்காலம் அந்த பெருமாளோட கூட கங்கனா மண்டபத்துக்கு பாராயணம் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம்னாக்க ராத்திரி 12 மேல 12:30 வரத்துக்கே ஏழுறதுக்கு 10 ஆயிடும். அந்த 10 அப்புறமா சாப்பிட்டு படுத்துக்கிறதுக்கே 11 ஆயிடும். தூங்கி போடுவோம். தூங்கி போயிட்டாக்க என்ன ஆகும், இந்த சேவையே கிடைக்காது. 3 எல்லாம் முடிஞ்சிடும். அம்சவாகனத்துல பெருமாள் எழுந்துடுவார். அவசர அவசரமா ஓடி ஓடி போய் தீர்த்தமாட்டு பாராயணத்துக்கு போவோம். அப்ப என்ன ஆகும், அந்த நித்ரையில போய் பிரகோபம் வருது. இந்த தூக்கம் போய் நம்மளை கெடுத்து விடுத்தா இன்னைக்கு ஆச்சரியமான சேவை வெங்கடாத்திரி கொண்ட சாத்திண்டு பெருமாள் எழுந்தருளுவே, இந்த கம்பீரமான சேவையை நம்ம விட்டுட்டோமே, தாயாசனதியில ஊஞ்சல் நடக்கும், இதெல்லாம் சேவைக்காக விட்டுட்டோமேன்னு அதுல கோபம் இருக்கு. இந்த கோபம் இருந்துருக்க இது விஷ்ணு பக்திக்கு தடங்கல் ஆகி போடுறது. கோபம் நித்ர பிரகோபம் நித்ராதம் நித்ர ஆலசியம் சோம்பேறித்தனம் நித்ர இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணிடுறது, பெருமாள் விஷ்ணு பக்திக்கு தடங்கலாக போயிடுறது. தற்பிரயுக்தமா கோபம் வருது. கோபம்ன்றது ரௌத்ரம்ன்ற ஒரு இது. பரபருஷ பரபருஷ வாதாதிஷு பயம் பரபருஷ வாதாதிஷு பயம். அடுத்தது பயம் பயானகம்னு ஒன்று, அதாவது பயத்தை ஏற்படுத்துறது. அந்த பயத்தை ஏற்படுத்துறது இருக்க அது ஒரு ரசம். அது நமக்கு எந்த விஷயத்துல பயம் வருதுன்னு பார்க்கணும். அது என்னன்னா பரபருஷவாதாதிஷு பயம். அசலாற அவன் மனசு புண்படுற மாதிரி பேசுறதுல ஒரு பயத்து. இது அடுத்தது பரபருஷவாதாதிஷு பயம் சுச்சம் யோகாலாபே துக்கம். அந்த துக்கம் வரச்சே காரணம், அதாவது துக்கத்தை வர்றதுக்கு என்ன சொல்றன்னா யோகா லாபே. அந்த பக்தி யோகம் கணக்கு நம்மளால செய்ய முடியாத போயிடுத்துனாக்கா, பகவத் பக்தி நிலைக்காத போயிடுத்துனாக்கா அப்ப துக்கம் வருது. பல பரிணதம் விஸ்மயம் அப்பி கருண அத்தம்ன்றது அடுத்தது. இந்த அத்தமானது என்னன்ன ஆச்சரியம். நாம பண்ற ஒரு அல்பமான ஒரு காரியத்துக்கு நமக்கு வரக்கூடிய ஒரு பலன் இருக்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கு. இதை நினைச்சு பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு.
யாரோ நமக்காக எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ற ஆச்சாரியால் ஆச்சாரியால் பண்ணின சரணாகத்தினால நமக்கு விஷ்ணு பக்தி ஏற்பட்டு பெரிய மோட்சாந்தமான ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கிறது. ஐயோ இப்படி பண்ண ஒரு அல்ப பிரயாசத்துக்கு இவ்வளவு பெரிய பலமா நமக்குன்னு அதுல ஒரு ஆச்சரியம் ஏற்படுறது. அதுதான் இந்த இடத்துல அந்த ஆச்சரிய ரசம் அத்புத ரசம் எடுத்து சொல்ற. பல பரிணதம் விஸ்மயமபி பிரயச்சத் யுத்தாகம் துரித விரதம் பிரம்மணிரதம் பிரயச்சதி உற்சாகம் துரித விரதம். பாபங்களை எல்லாம் திருத்தி அடிக்கிறதுல நமக்கு பெரிய உற்சாகம் வந்துடுது. விஷ்ணு பக்தி வந்துருத்துனாக்க எப்படி எல்லாம் பாபத்தை போக்கடிக்கலாம் போக்கடிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. அதுல இது வீரம், இது பாபத்தை திருத்தி அடிக்கிறது இல்லையோ அது போர் மாதிரி சொல்றது. அங்க சொல்றார் சுவாமி தேசிகன் சொல்றார், கமச்சா இதயாப்பயைவ சாருங்கி விஜயஸ்தானம் உபாசிரிதோ பிருஷாத்ரிம். நம்மளுடைய பாபங்களுக்கும் பெருமாளுக்கும் சண்டை நடக்கிறதாம். இந்த சண்டை நடக்கச்சே எல்லா சமயத்திலயும் நம்ம பாபம் தான் ஜெயிச்சிடுறதோம். பெருமாள் நம்மள அவனுடைய பக்தனாக ஆக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நம்மளுடைய பாபம் மேல மேல வந்து வந்து அவருடைய எண்ணத்தையே அந்த சண்டையில அவரையே அமுக்கி விடுறதுதான். இது பாபம் மேல மேல இருந்து விஷ்ணு பக்தி மறவிட்டாத தடுத்து விடுறதான். அப்ப இந்த சண்டையில பெருமாள் என்ன பண்றான், தான் எப்படியானா ஒரு ஜெயிக்கணும்ன்றதுக்காக கவச்சாயிதயாத்வயைவசாரங்கி விஜயஸ்தானம் உபாசிரிதோ விருஷாத்ரிம். தயையாகிற ஒரு கவச்சத்தை போட்டுக்கிறேன். இந்த கவச்சத்தை போட்டுருந்தவன பாப்பங்கள்லாம் எவ்வளவு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாலும் இந்த கவச்சத்தை தாண்டி உள்ள போக முடியாது. அப்ப கவச்சம் தயையோட இருந்துருக்கு. விஜயஸ்தானம் உபாசிரிதோ விருஷாத்ரிம்னு அவர் மேல இருந்து கீழே இருக்கவாழ் அடிச்சாருனாக்கா அப்ப ஜெயத்துக்கு வரும். அதுக்கான ஒரு ஸ்தானம் இந்த இடத்துல இருந்து சண்டை போட்டாக்கா ஜெயிக்கலாம்ன்றது இருக்க அந்த திருவேங்கட மலையில போய் ஏறி உட்காந்துக்கிறாராம். விஜயஸ்தானம் உபாஸ்திரிதோம் விருஷாத்ரின். இப்ப என்ன நடக்கிறது, சண்டை நடக்கிறது. நம்மளுடைய பாபங்களுக்கும் எம்பெருமானுக்கும் சண்டை நடக்கிறது. இந்த விஷ்ணு பக்தி நம்மள்ட வந்த உடனே அந்த பாபங்கள் மொத்தத்தையும் போக்கடிக்கிறதுல ஒரு உற்சாகம் ஆகுதுதான். பிரத்யஸ்திர மஞ்சளி ரசௌ தவ நிகிரஹாஸ்திரேன்னு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சொல்றேன். பெருமாளுடைய நிகிரகம், பெருமாள் நமக்கு நிகிரகம் எப்ப பண்ண போறேன், நாம பாப்பம் பண்ணவாதானே பண்ண போறேன். அப்ப பாப்பம் பண்ணி ஆயிடுத்து, ஆகையால பாப்பம் பண்ணாத இருக்க முடியல. பாப்பங்கள்லாம் எத்தனையோ பாப்பங்கள் பண்ணிருக்கோம். அப்ப அந்த நிகிரஹாஸ்திரத்தை பிரயோகம் பண்றேன். அதுக்கு எதிர் அஸ்திரமாக இருந்திருக்கு, ஒரு அஞ்சலி பண்ணா போருமா, கை கோப்பினா போருமா, அந்த அஸ்திரம் எல்லாம் துப்பு துப்புன்னு கீழே விழுந்துருமா. இந்த விஷ்ணு பக்தின்றது ஒண்ணு இருந்துருத்துனாக்க நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் இருக்கவிருந்த இடம் தெரியாத மொத்தத்தையும் போக்கடிக்கிறது என்பதனால இந்த இடத்துல வீரரசமும் இருந்துருத்து. பிரயச்சத்யுத்தாகம் துரித விரதம் பிரம்மணி ரதிம். சிருங்கார ரசம் கொண்டு வரணும். எதுல சிருங்கார ரசம்னா பிரம்மாண்டத்துல ரத்தி பிரம்மானுபவத்துல வரச்சே. சிங்காரசம்ன்றது என்ன, அனுபவ விசேஷம் தானே, பிரீத்தி விசேஷம் ஏற்படுறதுதானே சிங்காரம்ன்றது. பிரம்மானுபவம் வரைச்சு அதுக்கு பிரீத்தியை ஏற்படுத்துறது. இப்படி இந்த சாந்தரச பிரதானமாக இருந்திருக்கிற இந்த நாடகத்துல விஷ்ணு பக்தி என்ன பண்றதுன்னா ஒன்பது ரசத்தையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறது என்பது சொல்ற அற்புதமாக சுவாமி தேசிகன். ஜுகுப்சாம் தேகாதம் விஷய ரச போகேஷு ஹசனம் பிரகோபம் நித்ராதௌ பரபருஷ வாதாதிஷுபயம் சுச்சம் யோகாலாபே ஃபல பரிணதௌ விஸ்மயமபி பிரயச்சத்யுத்தாகம் துரித விரதௌ பிரம்மணி ரதிம். நசாத்திர மகாராஜேன சம்ஸ்கார சேஷதஃ சமாதி பிரத்யோயஃ சங்கனீயஃ. இப்போ இப்படி ஒன்பது ரசத்தோட இருந்துருக்கு, இருந்தா கூட இப்ப அதுக்குள்ள ஒரு பயம் வருதாம். நாமெல்லாம் இந்த சம்சாரத்துல இருந்துருக்கிறது என்ன நேத்தியா இருந்துருக்கோம், எத்தனை ஜென்மமா இருக்கும்ன்றது நமக்கே தெரியாது. அத்தனை அனாதியாக இருந்துருக்கோம். அந்த வாசனை இன்னும் இருந்துருக்கு. அந்த வாசனையினால ஒரு கால் இந்த விஷ்ணு பக்தி வந்த விஷ்ணு பக்தி கூட போயிடுமோ என்னமோன்னு எல்லாம் பயப்பட வேண்டாம் என்று சமாதி பிரத்யோகா சங்கனியா, சமாதிக்கு ஒரு தடங்கல் வந்துருமோ என்று சங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா
पृथुक तरुण प्राजावस्था व्यवस्थित संचया बहुल निगम प्रत्यादिष्टा बहिर्मुखवासना पटुतर दृढ़ प्रत्याहार क्रिया परिपक्त्रिमा ज्वलति महति ज्योतिष्यंतर्लयं प्रतिपत्स्यते வாசனை இருக்கேன்னு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பகவத் தியானம்ன்றது இருக்க அதுவே ஒரு பெரிய நெருப்பு. அந்த நெருப்பு எல்லாத்தையும் போக்கடிச்சிடும் என்றதாக சொல்றேன். அந்த ஜொலிக்கச்சே பிருத்துக தருண பிராயாவஸ்தா வியவஸ்தித சஞ்சயா நமக்கு பல பருவங்கள் இருக்கு. குழந்தை பருவம் யவனமாக இருக்கிறது. இந்த மாதிரி அவஸ்தைகள்ல இதுல விருத்தியடையக்கூடியதாக இருந்துருக்கு. அதாவது பிருத்துக தருண பிராயாவஸ்தா வியவஸ்தித சஞ்சயா இந்த காலத்துலதான் வளர்ச்சின்றதே இருக்கும். இதுல லௌகிகமான வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய ஆசை விஷயாசை, அதாவது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்றெல்லாம் சொல்றோமே, எல்லா ஆசையும் வரக்கூடியதுன்றது பலாவஸ்தையிலையும் தருண யுவத்வாவஸ்தையிலையும் தான் வருது. பிருத்துக தருண பிராயாவஸ்தா வியவஸ்தித சஞ்சயா இந்த நிலைகளிலே மாத்திரம் விருத்தி அடையக்கூடியதாக இருந்துருக்கிறது. பகுல நிகம பிரத்யாதிஷ்டா பகிர்முக வாசனா வேதங்கள்னால தடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் கூடாது என்பதாக சொல்லிருக்கு. பால்யன திஷ்டாசயத்துன்னு சொல்லிருக்கு. பால்யன திஷ்டாசயத்துனா என்னன்னாக்க எப்பவும் சின்ன பையனாட்டம் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சுட்டா கூட தெரிஞ்சிக்காத மாதிரி நாம இருக்கணும் என்பதாக அர்த்தம் சொல்லிருக்கு. அதே மாதிரி பகுல பகுல நிகமம், நிகமம்னா வேதம், வேதங்கள்னாலே பிரத்யாதிஷ்டா புறக்கணிக்கப்பட்டதாக இருந்திருக்கு. பெருமாளுக்கு பிரீத்தி உண்டாடுறதுக்கு அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாசனைகள், அந்த வாசனைகள்லாம் அதை வந்து ஆதரணீயம் பண்ணக்கூடாது, ஆதரிக்க கூடாது. அதாவது பகவத் பக்திக்கு எதிராக இருக்கிறது எதையுமே நாம ஆதரிக்க கூடாது என்று சாஸ்திரங்கள்லாம் சொல்லிருக்கு. அதுக்காக தான் சொல்றேன் பகுல நிகம பிரத்யாதிஷ்டம் பகிர்முக வாசனா. இப்போ வாசனை என்ன பண்றதுன்னா பகிர்முக வாசனா என்பதாக சொல்றேன். வஸ்துக்கள்ல இருக்கிற, வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்க அதுல ஒரு வாசனை. இந்த வாசனைன்றது யுவ காலத்துல உண்டாகக்கூடியது, சாஸ்திரத்தினால நிஷேதிக்கப்பட்டது. சாஸ்திரங்கள்லாம் இதை ஒத்துக்கல, இந்த மாதிரி இந்த வாசனை எல்லாம் இருக்கக்கூடாது, ஆசையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. இப்படிப்பட்டதானது பட்டுதர திருட பிரத்யாகார கிரியா பரிபக்ரிமா, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்துருக்கு. பட்டுத்தரத்துவம் அதாவது ஒரே ஒரு க்ஷணகாலம் பண்ணா கூட போறோம். அதனாலேயே பட்டுத்தரம்னு பட்டுவா இருக்கிறதுன்னா செயல்முறையில சிறந்தவனாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு காரியம் பண்றோம், அந்த ரொம்ப நேர்த்தியா பண்றதுன்றது இருக்கு, அதுதான் பட்டுவா பண்றதுன்னு அர்த்தம். அதையே கசபசான்னு பண்ணமானாக்கா அது கொண்டாட முடியாது. இப்ப பட்டுத்தர பிரத்யாகாரம் இதுக்கு தடங்கள், இந்த வாசனையை போக்கடிக்கிறதுக்கு சுலபமான ஒரு உபாயங்கள். நம்ம ஒரே ஒரு நிமிஷம் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணா போறோம், எத்தனையோ நாளாக இருந்துருக்கிற இந்த வாசனை எல்லாம் போயிடும். இது அடக்கிறதுன்றது இருக்க பட்டுதர பிரத்யாகார கிரியா பரிபக்திரிமா, இந்த புலன்களை பெருமாள் விஷயத்துல போறது. இத்தனை நாள் வரைக்கும் வேற வேற விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்த புலன்கள்ல பெருமாள் விஷயத்துல மாத்துறதுன்றது இருக்க இதுதான் முக்கியம். பிராணாயாமேன பவனே பிரத்யாகாரேன சேந்திரியே வசீகிருத்தே தத்தக்குரியாத்து ஸ்திரம் சேதா சுபாஸ்திரையே. நாம என்ன பண்றோம், பிராணாயாமம், இது யமநியம பிராணாயாம பிரத்யாகாரம் ஆசனம் பிரத்யாகாரம் இதெல்லாம் ஒன்பது அங்கங்கள், எட்டு அங்கங்கள்
தியானத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதின்றது கடைசியில ஏற்படுற ஒரு நிலை, அதுக்கு மேல் மின் நிலையெல்லாம் இருந்துருக்கு. இப்ப இவைகள்னால இந்திரியங்கள் எல்லாம் பிராணாயாமத்தினாலையும் பிரத்யாகாரத்தினாலையும் இந்திரியங்கள்லாம் வசீகாரம் பண்ணுவானாக்கா புலன்களை மின்ன அடக்கணும். வேற எதையும் பத்தி நினைக்காமல் பகவத் விஷயத்துல மாத்திரமே ஈடுபடும் பண்ணும்படியாக இருக்கு. திறன்சேதா சுபாசிரையே குறியாது. நம்மளுடைய மனசை சுபாசிரியம் திவ்யமங்கள விக்கிரம் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலேயே இருக்கும்படியாக பண்ணணும்ன்றதான் சொல்லிருக்கு. இதுதான் பட்டுதரதிருட பிரத்யாகார கிரியா பரிபக்திரிமா. பிரத்யாகாரம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு கிரியை, இந்த கிரியினால ஒரு தேர்ந்த நிலையை அடைகிறது. ஜுவலதி மகதி ஜோதிஷி அந்தர்லயம் பிரதிபத்யதே. இது ஒரு பெரிய ஒரு ஜோதிஷ் பிரகாசிச்சுருக்கு அந்த பரமானிடத்துல. இப்ப இந்த பகிர் விஷயமான வாசனை இருந்துருக்க இது எல்லாத்தையும் கொளுத்திட்டு நம்மளுடைய மனசை பெருமாளிடத்துல ஈடுபடும்படியாக பண்றது. ஆகையால விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனால வாசனை இருந்துருக்க விஷ்ணு பக்தி வந்து என்ன பண்ணும், நம்ம வாசனையெல்லாம் அது போக்கடிக்க முடியுமா விஷ்ணு பக்தியாலன்னா கட்டாயம் போக்கடிக்க முடியும். ஒரு பெரிய ஜோதிஷ் இருந்துருக்கு, அந்த ஜோதிஷ் இவை எல்லாவற்றையும் கொளுத்தி விடுறதுன்னு சொல்றார். பிருத்க தருண பிராயாவஸ்தாம் வியவஸ்தித சஞ்சயா பகுல நிகம பிரத்யாதிஷ்டா பகிர்முக வாசனா பட்டுதர திருட பிரத்யாகார கிரியா பரிபக்திரிமான் ஜுவலதி மகதிம் ஜோதிஷ் அந்தர்லயம் பிரதிபத்யதே. பிரத்யத்வசதத்வவேதன சுக பிரத்யோக சித்தி பிரதைஹி சுத்ரைஹி கேவல காலயாபன பரைஹி அன்யைஹி அனாகிருஷ்டதீஹி முக்திதாரக வாட்டிகா விகடன தான பிரதிசுருஸ்ருபி சுருநிபைஹி அத்யக்ஷே கிருத சத்வதைஹி முனிரசௌ மந்த்ரைஹி திருதிம் விந்ததி. இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயத்தை சொல்லி சொல்ற. அத்தியட்ச இப்ப நமக்கு இருக்கிற ஸ்தலம் என்னன்றத சொல்ற. ஏன்னா விஷ்ணு பக்தி வாசனை எல்லாம் கூட போக்கடிச்சிடும். இத்தனை நாளா நமக்கு இந்த சம்சாரத்துல வேணும்னு இருக்கிறதுனால விஷ்ணு பக்தி வளருமா என்ன பண்ணணும் எல்லாம் விசாரப்பட வேண்டியதில்ல என்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப சமுச்சித மந்திராவர்த்தனம். இப்போ இப்ப என்ன இருக்கு, நாம எந்த நிலையில நாம இருந்துட்டு இருக்கோம். நாம எல்லாம் பகவத் தியானம் பண்றவர்களாக இருந்திருக்கோம். அட்டாட்சத்தை சொல்லி எம்பெருமானுடைய குணங்களையும் விபவங்களையும் நாம தியானம் பண்ணிருக்கோம். எம்ப அப்படி சொல்லி பெருமாளுட மனசு நினைச்சுண்டு அட்டாட்சத்தினால மனசு தியானம் ஒருமுகப்படுத்திண்டு பெருமாளைய தியானம் பண்ற நிலையில நாம இருந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கச்சே நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலைய சொல்லி சுவாமி சாதிக்கிற அத்தியட்சன்னு இருக்கும். இப்ப இது வந்து சமாதின்றது யோகத்தினுடைய கடைசி பகுதி, அதுக்கு மின் நிலை இப்ப நமக்கு இருந்துருக்கு. சீக்கிரத்திலேயே நமக்கு அந்த சமாதி வரப்போறது, யோகத்தினுடைய கடைசி பாகம் வரப்போறது. அதுக்கு முன்ன இருக்கிறத சொல்ற. பிரத்யக் தத்துவ சதத்துவ வேதன சுக பிரத்யோக சித்தி பிரதைஹி. பிரத்யக் தத்துவம் சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறையாக இருந்திருக்கு. அது எத்தனை பேர் தெரிஞ்சுட்டுருக்கா? எத்தனை பேர் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னும் சரீரமே ஆத்மான்னு நினைச்சிட்டு அந்த சரீரத்தை வளர்க்கறதுக்கு என்ன காரியமோ அந்த காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்காளே தவிர ஆத்மாவுக்கு ஒரு க்ஷேமகரமான காரியத்தையே பண்ணாத இருந்துருக்கா. 80 வயசானாலும் 90 வயசானாலும் இன்னைக்கும் எத்தனையோ பேர் அப்படி இருந்துருக்கா. என்ன பண்ண முடியும்? பிரத்யக் தத்துவ, இந்த பிரத்யக் தத்துவன்றது சரீரத்தை காட்டிலும் இருந்துருக்கிறது. அதுக்கு சதத்துவம் யதாவஸ்தித்துவம் காரணம். அந்த பிரத்யக் தத்துவத்தினுடைய உண்மையான நிலைப்பாடுன்னு அர்த்தம். இப்போ சரீரமே ஆத்மான்னு சொல்லி இருக்கிறது இருக்க அது உண்மைக்கு புறம்பானது. சரீரத்தையே ஆத்மாவாக நினைச்சுக்கிறவா
சரீரத்தை பத்தி பிரத்யக் தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சரி, சரீரத்தை காட்டலாம் ஆத்மா வேறையா தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் யதாவஸ்தித்தமாக அதனுடைய உண்மையான நிலையை அறிஞ்சுக்கிறதுன்னா என்னன்னா, இந்த ஆத்மா கூட பெருமாளுக்கு சரீரமாக இருந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்க, அதுதான் சதத்துவம்னு சொல்லி சொல்றது. சஸ்யது சதத்துவம், அதாவது யதாவஸ்தித்தமான ஆகாரம். பரமாத்மா நமக்கு முக்கியமான நம்ம சித்தாந்தத்துக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஹேத்து. அது ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி இருக்கிறது என்னன்னாக்க, பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். அந்த சம்பந்தம்ன்றது இருக்க சரீர சரீரபாவ சம்பந்தம் என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமானது. அந்த சரீர சரீரபாவ சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறது. நாம எல்லாம் எம்பெருமானுடைய சரீரமாக இருந்துட்டு இருக்கோம், இந்த ஆத்மாவும் எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. இது சதத்துவ வேதன சுக பிரத்யோக சித்தி பிரதங்கி. இப்ப அந்த சாட்சாத்கார ரூபமான சுகம், இதுதான் சமாதி. நாமெல்லாம் நம்மளை நினைச்சுக்கச்சே, தியானம் பண்ணச்சே, எப்படி தியானம் பண்றோம்னா, எம்பெருமானுக்கு நாமெல்லாம் சரீரமா இருந்துட்டு இருக்கோம்னு தியானம் பண்றது. இப்படிப்பட்ட தியானம் இதுதான் சமாதி ரூபம். அதுக்கு பிரத்யூகம் தடங்களாக இருந்துட்டு இருக்கிறது, பிரத்யூகம் விக்னமாக இருக்கிறது. இது சித்திகள். அந்த தடங்களாக இருக்கக்கூடிய சித்திகள் யோகங்களால உண்டாகக்கூடிய அல்ப பிரயோஜனங்களுக்காக வரக்கூடியவை. சில பேர் பெரிய தபஸ் பண்றா, தபஸ் பண்ணி கடைசியில என்ன பண்ணும், ஒரு அணிமா நீர்மேல் நடக்கிறது, இல்ல வேற வேற ஒரு சின்ன சின்ன சக்தி எல்லாம் நிறைய பணக்காரனா ஆறுது, நினைச்சது சாதிக்கிறது, இப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன சக்திகள்லாம் பெற்று அத்தரோட சந்தோஷப்படுச்சுன்றதாக போனாக்க, இது பெரிய சந்தோஷத்துக்கு இது தடங்களா ஆயிடுறது. சுத்ரைஹி கேவல காலயாபன பறைஹி அந்யைஹி அநாகிருஷ்ட தீஹி. அதெல்லாம் அல்பமாக இருந்துட்டு இருக்கு, வெறும் காலத்தை மாத்திரம் போக்கடிப்பதற்கு காரணமாக இருந்துருக்கு. ஆகையால கால விளம்பத்துக்கு மாத்திரமாக இருக்கிற காரணங்களா இருக்கிற இதர மந்திரங்கள்லாம் இருக்க, அந்த மந்திரங்களாலே இழுக்கப்படாதவர்களாக இருக்கிறது. பெருமானுடைய மந்திரமாக இருந்திருக்க வியாபக மந்திரங்கள், அஷ்டாட்சரம், துவாதசாட்சரம், ஷடக்ஷரம், இப்படிப்பட்ட பகவான் விஷயங்கமான மந்திரங்களால மந்திரங்களை ஈடுபட்டு அதில் கொண்டு தியானம் பண்றவாளுக்கு மீதி மந்திரங்கள், மீதி தேவதா பரகமான மீதி தேவதைகளை சொல்லக்கூடிய மந்திரங்களால அவர் ஒருபோதும் இழுக்கப்படாதவர்களாக இருப்பார்கள் என்பது அர்த்தம். அவ அதெல்லாம் என்ன பண்ணும்னாக்க, ஐகமான போகத்தை கொடுத்துட்டு மோட்சத்துக்கு எவ்வளவு விளம்பத்தை ஏற்படுத்துறோமோ அவ்வளவு விளம்பத்தை ஏற்படுத்தணும். சுத்ரைஹி கேவலம் காலையா பனபரைஹி அந்யைஹி அநாகிருஷ்ட தீஹி. அந்யைஹி அநாகிருஷ்ட தீஹி, மீதி மந்திரங்களாலே எடுக்கப்படாதவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள். முக்தி துவார கவாடிகா விகடன தான பிரதிஸ்ருநிதைஹி. முக்தி துவார கவாடிகா, இது என்ன அடுத்தது, அடுத்த விஷயம் என்னன்னாக்க, இப்போ பெருமாளை நாம அனுபவிக்கிறோம். திவ்யமங்கள விக்கிரகத்தோட பெருமாள் அனுபவிச்சுமானா கூட அந்த பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றோம். என்ன, மோட்சத்தை பிரார்த்திக்கிறதா, இல்லது என்ன பக்தியோகம் பண்ணுவோம்னாக்கா எந்த புருஷார்த்தத்தை வேணாலும் பிரார்த்திக்கலாமோ இல்லையோ, ஐகமான புருஷார்த்தம் ஐஸ்வர்யமோ சொர்க்க பிராப்தியோ அல்லது கைவல்யமோ பிரார்த்திச்சோம்னா என்ன ஆகும், கடைசியில வந்து இந்த பக்தியோகம் பண்ணதே வீணா போயிடும். வீணாக்க காலயாபனம் மாத்திரம் ஆயிடும். பெருமாள் மோட்சத்தை பிரார்த்திக்காமல் பண்ணிட்டோம்னாக்க இது வெறும் காலத்தை தான் போக்கடிச்சதாக ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். ஆகையால அவைகளாலே ஒரு சமயத்திலையும் ஈடுபடாதவர்களாக இருந்துருக்க இருந்துண்டு முக்தி துவார கவாட்டிகா விகடன துவான பிரதிஸ்ருநிதைஹி. இந்த மந்திரோச்சாரணம் இருக்க அஷ்டாட்சராதி மந்திரங்கள் வியாபக மந்திரங்களுடைய உச்சாரணம்
முக்தி கவாட்டோத்காட்டகமாக இருந்துட்டு இருக்கு. மோட்சம்ன்றது இருக்கு, அந்த மோட்சத்துக்கு அதனுடைய வழி ஒரு கதவு போட்டு அடைச்சிருக்கு. அந்த கதவு போட்டு அடைச்சிருக்கச்சே இந்த மந்திரோச்சாரணம் பண்ண அந்த கதவு தானா திறந்துருமோ. அதுக்குதாக தான் சொல்றக்க அந்த பூர்வபாவி நமக்கு காரியம் மோட்சம் வரப்போறது அதுக்கு முன்ன இருக்கிற ஒரு நிலையா இருக்கு. கவாண்டன துவான பிரதிசுருநிபைஹி அத்தியக்ஷீகிருத சத்பத்தைஹி முனிரசோ மந்திரைஹி திருதிம் விந்ததி. அத்தியக்ஷீகிருதா அத்தியக்ஷம்னா பிரத்யட்ச விஷயீகிருத்தான்னு அர்த்தம். நேர பாக்குற மாதிரி இருந்துருக்கு. சத்பத்தா இந்த அச்சலாதி மார்க்கம்ன்றது நமக்கு நேரம் வந்துடுச்சு பிரத்யட்சமாகது. இப்படிப்பட்ட இருக்கிற மந்திரங்கள்னால, இந்த மந்திரங்கள்னால அசௌ முனிகி மனசு முனிகினாக்க மனசு மனநம் செயலர்கள், அதை மனநம் பண்றதுக்கு சாமர்த்தியமுடையவர்களாக இருந்துருக்க. சத்பதா திருதிம் விந்ததி நமக்கு ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துறது, தைரியத்தை அடையிறது. ஆகையால எந்த ஒரு சமயத்திலையும் விசாரப்பட வேண்டாம், வாசனையினால பூர்த்த வாசனையினால எதனா நாசம் வந்துருமோ என்றெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஷ்ணு பக்தி வந்துடுத்துனாக்க அது போகவே போகாது. எல்லா சமயத்திலையும் நமக்கு மோட்ச பரியந்தமாக நமக்கு சமாதியை ஏற்படுத்தி மோட்ச பரியந்தமாக அந்த பலத்தை கொடுக்கும்படியாக பண்ணும் என்பதாக இந்த இடத்துல விவசாயம் சொல்லுகிற சேனாபதி சொல்ற வார்த்தை இது. சேனாபதியினுடைய வார்த்தையினால விஷ்ணு பக்தியினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்றார். பெருமாளிடத்துல பக்தி வந்துருத்தோன்னா யாராலையும் அவனுடைய பக்தியை மாற்ற முடியாது. அவனுக்கு க்ஷேமன்றது சித்தம் என்பதை இது மூலமாக தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட விஷ்ணு பக்தி நம்ம எல்லாருக்கும் ஏற்படணும்னு பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.